தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னணி தலைவர்களில் ஒருவர், அரசியல் ஆலோசகர், பன்னாட்டு உறவுகளுக்கான பொறுப்பாளர், பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்களின் நினைவு நாளான இன்று அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரும் தமிழீழ தேசிய தலைவருமான மேதகு பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கியவர், தமிழீழ விடுதலைக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். அவருடைய நினைவு நாளில் தமிழீழம் தமிழர்களின் தாயகம் என்பதை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், தமிழ் ஈழத்தை தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்த விரும்புகிறோம். ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நடத்திய ராஜபக்சே தலைமையிலான சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட வாக்கெடுப்பில், தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இந்திய அரசு வாக்களிக்காமல் நடுநிலை என்கிற பெயரால் விலகி நின்றது தமிழ்ச் சமூகத்திற்கு இழைத்த மாபெரும் துரோகமாகும். அந்த போர்க்குற்றத்தை செய்தவர்கள், இனப்படுகொலையை செய்தவர்கள் சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நேர்மை திறம் கொண்ட, நீதியின் மீது நம்பிக்கை கொண்ட ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் முன்வைக்கிற கோரிக்கையாகும். யாருக்கு பயந்து இந்திய அரசு வாக்களிக்காமல் விலகி நின்றது என்பதை இந்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். கொடூரமான படுகொலையை உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய அளவுக்கான இனப்படுகொலையை செய்த ராஜபக்சே தலைமையிலான கும்பலை பன்னாட்டு விசாரணை பொறிமுறைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்பதில் இந்திய அரசுக்கு என்ன தயக்கம்? அவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆதரிப்பதில் என்ன தயக்கம் என்கிற கேள்வி எழுகிறது. மனிதநேயம் உள்ள எவராலும் விலகி நிற்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. இனப்படுகொலை நிகழ்ந்தபோதும் இவர்கள் விலகி நின்றார்கள், அல்லது சிங்களவர்களுக்கு துணை நின்றார்கள். விலகி நிற்பதன் மூலம் இன்றைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பிலும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு வெகுமக்கள் இயக்கம், அது பயங்கரவாத இயக்கம் அல்ல. அல்கொய்தா போன்ற இயக்கத்தோடு அந்த இயக்கத்தை இணைத்ததும், அந்த பட்டியலில் இணைத்ததும், அதன் அடிப்படையில் உலகம் முழுவதும் அந்த இயக்கத்தின் மீது தடை விதித்ததும் மிகப்பெரும் வரலாற்று பிழை. தமிழீழ தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த இயக்கத்தில் மக்கள் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டார்கள். ஆகவே அது
வெறும் ஆயுதம் தாங்கிய குழு அல்ல. வன்முறைகளில் மட்டுமே நம்பிக்கை கொண்டு இயங்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளைப் போல் அது செயல்பட்ட இயக்கம் அல்ல. வெகுமக்களின் பேராதரவோடு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம். எனவே அந்த இயக்கத்தின் மீதான தொடரும் தடையை விளக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பு முகாம்கள் இருக்கின்றன. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக அந்த சிறப்பு முகாம்களை கலைக்க வேண்டும். வழக்கு முடிந்து தண்டனை காலத்தை முடித்து வெளியே வரக்கூடியவர்களையும் மீண்டும் சிறப்பு முகாமில் அடைப்பது மனிதாபிமானமற்ற செயல். விசாரணை இல்லாமல், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல், 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு முகாமிலேயே பலரை இன்னும் அடைத்து வைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே சிறப்பு முகாம்கள் கலைக்கப்பெற்று அடைக்கப்பட்டிருக்கிற ஈழத்தமிழ் இளைஞர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சூத்திரர்கள் மற்றும் பெண்களை பற்றி மனுஸ்மிருதி என்ன சொல்கிறது என்பது குறித்த புத்தகம், 32 பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்களுக்கு விநியோகம் செய்ய இருக்கிறோம். 1 லட்சம் பிரதிகளை அச்சிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு இந்த புத்தகங்கள் விலையில்லாமல் விநியோகம் செய்யப்படும். ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார்கள் எத்தகைய கொள்கை பின்னணியை கொண்டவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் அரசியல் கொள்கை என்று சொன்னால் அது மனுஸ்மிருதி தான். ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் கொள்கை அறிக்கை தனியாக எதுவும் இல்லை, அது மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருப்பவைதான். எனவே மக்கள் மனுஸ்மிருதியை படித்தால் ஆர்எஸ்எஸ்ஸை புரிந்து கொள்ள முடியும். ஆர்எஸ்எஸ்ஸை புரிந்து கொண்டால் பிஜேபியையும் அறிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் பிஜேபியின் உண்மை முகத்தை மக்கள் உணர்வதற்கான வாய்ப்பு அமையும் என்கிற அடிப்படையில் மனுஸ்மிருதியின் ஒரு பகுதியை, சூத்திரர்கள் பற்றியும் பெண்களை பற்றியும் சொல்லியிருக்கிற பகுதிகளை தொகுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெளியிடுகிறோம், விநியோகிக்கிறோம். சார், இப்படி புத்தகங்கள் வெளியிட்டா நான் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பு முகாம்களில் உள்ள ஈழத்தமிழ் இளைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இலங்கை சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடக்கக்கூடியவர்களை ரணில் விக்ரமசிங்கே தற்போது விடுவித்து வருகிறார் என்றால், தமிழர்கள் நீண்ட நாளாக வைத்த கோரிக்கையை இப்போது அவர்கள் கவனிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதைவிட முக்கியமாக காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை சிங்கள அரசு வெளியிட வேண்டும். காணாமல் போனவர்களை பற்றி எந்த தகவலையுமே இதுவரை சிங்கள பேரினவாத அரசு வெளிப்படுத்தவில்லை. யார் உயிரோடு இருக்கிறார்கள், யார் உயிரிழந்து விட்டார்கள் என்பது கூட அறியாமல் தமிழ் மக்கள் பெரும் அவலத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே பல்வேறு இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இறந்து விட்டார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். சார், 6ஆம் தேதி புத்தகம் 1 லட்சம் புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டால் விநியோகித்தால் அன்னைக்கு மோதல் உருவாகும், இரு பிரிவினரிடையே மோதல் உருவாகும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் திருப்பதி நாராயணன் கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மோதலை உருவாக்க அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கருதுகிறோம். துண்டறிக்கை விநியோகம் செய்வதைப் போல நாங்கள் அதை விநியோகம் செய்ய இருக்கிறோம். அது
அறவழியாக அமைதி வழியாக நாங்கள் மேற்கொள்ளுகிற ஒரு பிரச்சார நடவடிக்கை. அவர்கள் போராட்டம் நடத்துகிற இடத்திற்கு நாங்கள் போகப் போவதில்லை. பொதுமக்கள் கூடும் இடங்களில், பேருந்து நிலையங்களில், ரயில் நிலையங்களில், உணவு விடுதிகளின் வாசல்களில் என்று மக்கள் எங்கே கூடுகிறார்களோ, பெருந்திரளாக இருக்கிறார்களோ அந்த இடங்களில் நாங்கள் அந்த புத்தகங்களை விநியோகிக்க இருக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம், அவ்வளவுதான். யாருக்கும் எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அல்ல. சார், உங்கள் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இன்னமும் அந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு நான் தானே ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், அந்த பேரணியை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு. அனுமதித்த பிறகு நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். இது வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பது உள்ளபடியே அதிர்ச்சியை தருகிறது. கோவையில் நடந்திருக்கிற சம்பவத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு அணிவகுப்பு தருவது எந்த வகையிலும் உசிதமல்ல. கோவையில் நடந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு, மின்னும் பிற பதற்றமான சூழல்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தின் மூலமாகவே தமிழ்நாடு காவல்துறை அதை தடுத்திருக்க முடியும், தவிர்த்திருக்க முடியும். ஆனால் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்க சொல்லிவிட்டது என்று காரணம் காட்டி அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை, கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சார், அதே போல் ராம்குமாருடைய மரணத்திற்கு நீங்கள் முதல்ல இருந்து வந்து குரல் கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து சில பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்குது. அந்த ராம்குமாரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி தமிழக அரசு கொடுக்கணும். மீண்டும் ராம்குமாரினுடைய அந்த மர்ம மரணத்தை சுதந்திரமான விசாரணையை வந்து மேற்கொள்ளணும். இதைத்தான் நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்தேன். என்னை உடனே சாதி முத்திரை குத்தி ஓரங்கட்டினார்கள். ஊடகத்திலும் அரசியல் தளத்திலும் எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். இன்றைக்கு மாநில மனித உரிமை ஆணையம் அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அதனை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என கூறியிருப்பதை, பரிந்துரைத்திருப்பதை, தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருப்பதை நான் வரவேற்கிறேன். அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராம்குமார் தந்தையை வைத்துக்கொண்டு பலமுறை நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலும் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு மாநில மனித உரிமை ஆணையம் அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருப்பதை வரவேற்கிறேன். அதே போல் இது தமிழகத்தில் இந்த திலகவதி, விருத்தாச்சலம் திலகவதி அவர்களுடைய அந்த ஆணவ கொலை செஞ்சுட்டாரு, ஆகாஷ் என்ற ஒரு நபர் தான் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த காதலர் தான் வந்து கொலை செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அப்போ முன்னாடி வச்சாங்க. வச்சு தேர்தலின் போது 2019 டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டார். இன்றைக்கு நீதிமன்றம் அந்த இளைஞர் வந்து கொல்லலை, அது வந்து அவரை விடுவிச்சிருக்குது ஆகாஷை. இப்போ அதை ஒட்டி ஒரு விவாதம் வந்து இங்கே எழவே இல்லை. தொடக்கத்தில் இதையும் நாங்கள் தான் கையில் எடுத்தோம். ஆகாஷ் விஷயத்தில் பாமக அரசியல் செய்கிறது, திட்டமிட்டு நாடக அரசியல் செய்கிறது, அப்பாவி தலித்துகளை பழிவாங்குவதில் குறியாக இருக்கிறது, சாதி வரியை தூண்டி ஓட்டு வங்கிக்காக ஓட்டு பொறுக்கி அரசியல் என்று அவரே சொல்லுவார். அப்படிப்பட்ட அரசியலை அவர்தான் செய்கிறார் என்பதை ஆரம்பத்திலேயே நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இன்றைக்கு ஒரு நீண்ட நெடிய விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் சொன்னதையே திரும்ப சொல்லியிருக்கிறது. ஆக எந்த அளவுக்கு இங்கே சாதி சண்டையை தூண்டுவதற்கு, அப்பாவி வன்னியர்களையும் அப்பாவி தலித்துகளையும் மோத விடுவதற்கு பாமக பாஜகவை போலவே செயல்படுகிறது, பாமக ஆர்எஸ்எஸை போலவே செயல்படுகிறது என்பதை இன்றைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு உணர்த்தியிருக்கிறது, உறுதிப்படுத்தியிருக்கிறது. மக்கள், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.